வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். உக்ரைனுக்கு எதிராக மாறும் ஐரோப்பிய நாடுகள். உக்ரைன் உதவிக்காக ஹங்கேரியினை ஐரோப்பிய ஒன்றியம் பணைய கைதிகளாக வைத்திருக்க முடியாது என்று லக்சம்பர்க் பிரதமர் கூறுகின்றார். ஐரோப்பிய ஒன்றிய நிதிகளை தடுக்கும் முயற்சியில் உக்ரைனுக்கு புதிய நிதி உதவி குறித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவெடுப்பை ஹங்கேரி ஏமாற்றக்கூடாது என்று லக்சம்பர்க் பிரதமர் சேவிய பெட்டல் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு பணம் வேண்டுமென்றால் எங்களுக்கு பணம் வேண்டும். நாங்கள் ஓபனின் பணைய கைதியாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு நேர்மறையான தீர்வை கண்டுபிடிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சுவிஸில் கட்டுமான துறையில் ஆளணி வள பற்றாக்குறை. சுவிட்சர்லாந்தில் கட்டுமான தொழில்துறையில் ஆளணி வள பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தொடர்பில் கட்டுமான நிறுவனங்கள் கவனம் செலுத்த தவறியதால் பணியாளர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊழியர்களின் வேதனம் தொடர்பில் நிறுவனங்கள் உரிய கவனம் செலுத்த தவறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இரு பெண்களுக்கு நேர்ந்த துயரம். அமெரிக்கர் கைது. புகழ்பெற்ற ஜெர்மன் கோட்டையில் பயங்கரவாத தாக்குதல் நடாத்தியதாக அமெரிக்கர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உள்ள நியூஸ்வான்ஸ்டீன் கோட்டைக்கு அருகில் இரண்டு அமெரிக்க பெண்களுக்கு எதிரான ஜூன் மாதத்தில் கொடூரமாக தாக்குதல் நடாத்தப்பட்டது. இது தொடர்பாக அமெரிக்கர் ஒருவர் மீது பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலை முயற்சி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. 31 வயதான சந்தேக நபர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனையினை எதிர்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஹமாஸ் தாக்குதலில் 31 பிரெஞ்சு மக்கள் பலி. ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதலில் 35 பிரெஞ்சு மக்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்டவர்களின் விவரங்களையும் காணாமல் போனவர்களின் விவரங்களையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சேகரிக்க முயன்று வருகிறது. 35 பிரெஞ்சு மக்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 9 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களது உறவினர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களில் சிலர் ஹமாஸ் இயக்கத்தினரால் பணைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் இணைந்து அச்சுறுத்தலாக மாறும் வடகொரியா. அதிர்ச்சியில் மேற்குலக நாடுகள். ரஷ்யாவுக்கு வெடிமருந்துகள் வழங்குவதாக வடகொரியா மீது தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. வடகொரியாவிடமிருந்து ரஷ்யா இராணுவ பொருட்களை பெறும் முயற்சியினை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம். சில ஆயுதங்கள் வழங்கியதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். இது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரில் மேலும் மனித இழப்பை அதிகரிக்கும் என்றும் மூன்று நாடுகளும் இணைந்து கூட்டு அறிக்கையினை வெளியிட்டுள்ளன. சமீபத்தில் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்யா சென்றிருந்தார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்து பேசியதுடன் ஆயுதங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், போர் விமானங்கள் போன்றவற்றையும் நேரில் பார்த்து ஆய்வு செய்தார். இந்நிலையில் தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்குவதாக வடகொரியா மீது குற்றம் சாட்டியுள்ளன. ஸ்பெயினில் 200,000 மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்த மத குருமார். ஸ்பெயினில் 1940 முதல் ரோமன் கத்தோலிக்க மதகுருக்களால் 200,000 மேற்பட்ட குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்று குறிப்பிட்ட எண்ணிக்கையினை கொடுக்கவில்லை. ஆனால் 8,000 அதிகமான மக்கள் நடத்திய கருத்து கணிப்பில் இது மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் வயது வந்த 39 மில்லியன் மக்கள் தொகையில் 0.6% பேர் தாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது மத குருமார்களால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதாகவும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.